கைஸ் நம்ம வண்டிக்கு வந்து கருப்பாக்கு வந்து என்ன எக்ஸ்ட்ரா நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம்னா, இப்போது பிரேக் பிடிச்சா இப்போ பாருங்கள் லைட் வரும், அது தெரியுதுங்களா, டோரில் லைட் வரும், அது காட்டுறேன். பிரேக் போடுறோம் பார்த்தீங்களா, இப்போ பாருங்கள் லைட்டு, கால் கிட்ட லைட்டு, அந்த சைடு இந்த சைடு எல்லாம் மஸ்து தான் வண்டி. இது வந்து ரிம் கலர் மாற்றலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரிம் கலர் நான் வச்சுக்கிறேன், மாற்றிடுவேன், ரிம்மு டோட்டலாக மாற்றிடலாம், நாலு செய்கிறோம் மாற்றிட்டு மஜாவாக வச்சேன். அப்புறம் வந்து ஆமாம் இது சொல்ல மறந்துட்டேன், இது ஃபிட் பண்ணியிருக்கோம் தெரியுதுங்களா, எக்ஸ்ட்ரா இது லுக்கு கோசம் போட்டேன். மிரர் தான், வேறு ஒன்றும் இல்லை, அது மிரர் தான். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஞ்சலி குவெஸ்டன். நாம் இப்போது யார் இருக்கோம்னா, நானும் தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கான், வேலைக்கு போயிட்டான், எம்ப்ளாய் ஆகிட்டான், டைரெக்டாக எம்ப்ளாய் தான், டிவிஎஸ்ல பெரிய எம்ப்ளாய் தான், பெரிய போஸ்டிங் வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நம்ம பெங்களூர் போயிட்டுருக்கோம், சின்ன ஓபிஸ்மா போயிட்டுருக்கோம், நானும் இவனும், அப்புறம் வந்து ராகுலும் அஜய் வருவான், அவங்க ஆல்மோஸ்ட் கிளம்பிட்டுருவாங்க, நாம் தான் லேட்டு. சரி இவன் வந்தது இப்போ தான், இப்போ சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்பீங்க ப்ளாகு. தெரில என்ன பண்ண போகிறோன்ட்டு பெங்களூர் போய், ஒரு ஐடியா கூட இல்லை, போயிட்டுருக்கோம். எது இதுலலாம் போகல, இதுலேயும் போகல, ப்ளூ ஏஞ்சல்லையும் போகல, கற்பாலையும் போகல, எது ரூபிலையும் போகல, டியூக்கில் போயிட்டுருக்கோம், சஃபேராவில் போயிட்டுருக்கோம். சரி போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன், பாய். கிளம்பியாச்சு டியூக், சஃபேராவில் தான். ஆமாம், பெட்ரோல் ரூட் இருக்கு, ஒரு வார்த்தை கூட எனக்கு எதுவுமே சொல்ல தெரியுமா, பெட்ரோல் போடுன்னு கூட வச்சுருக்க மாட்டானே, பாருங்க சுத்தம். எஸ் நம்ம போகலாம், உட்கார் பாரு, உட்கார்வா. ஹாய் கர்ப்பா, எஸ் நம்ம கிளம்பியாச்சு, எப்படி ஐயா தெரில, பார்க்கணும் பார்ப்போம் வா. ஏன் பாப்பா ட்ரெஸ் எடுத்துங்க, ஸ்ரேயாஸ் காய்ஸ் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, 12:12 டைமு, என்ன டைமுக்கு போயிட்டுருக்கோம், 2:30 அப்படி கிளம்பிருக்கோம், 2:12 அந்த டைமிங் தான் நம்ம இப்போ இடம் விட்டுருக்கோம் ஒசூரில். நம்ம இப்போ எந்த ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம்னா, என்ன ஏரியாடா, ஆ கோர்மங்களா, கோர்மங்களா கிராஸ் பண்ணி இன்னும் உள்ளே போயிட்டுருக்கோம், தெரியல மெஜஸ்டிக் கிட்ட கம்மி கிலோமீட்டர் தான், ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் ஏதோ வரும், போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போது டோல்கேட் வந்தாச்சு, டைம் பார்த்திங்கன்னா 39, கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் ஆச்சு நம்ம கிளம்பி, 39. எல்லாமே இருக்குது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம், இந்த பெங்களூர் போகணுமானால் மட்டும்தான் எனக்கு கடுப்பாகும். எல்லாருக்கும் பெங்களூர் போனால் பிடிக்கும், எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, பெங்களூரை பிடிக்கும் ஆனால், பட் வண்டி எடுத்துன்னு போனால் ஐயோ இன்ஸ்டா, கார் எடுத்துகிட்டு போனாலும் இன்ஸ்டா, பிளாக் கலர் ஓட்டியிருக்கா, க்ரீன் கலர் ஓட்டியிருக்கா, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, பாவம். ஆ பெங்களூரில் ஆ பிடிக்கும், ஆனால் வண்டியில் போக பிடிக்காது. எல்லாமே இருந்தாலும் ஒன்று வைப்பாங்க பேர் வாக்கு, இப்போ பாருங்கள் இதில் மிரர் இல்லை, இப்போ மிரர் வந்து மிரர் கேட்டாலும் கேட்பார் தலைவர், என்ன பண்ணுறது எல்லாம் இருக்கிறதானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போனோம். ஆ ஆ வாங்க, ஆகிட்டான் வெண்டிக்கிறாங்க, வேல்ரா மடக்கு மட்டும் ராஸ்தாரு நம்மளுக்கு மட்டும் எழுதிக்கிறாங்க, பையன் வருத்தம். ஸ்டோரி போடவே இல்லை, ஸோ அதனால் ஸ்டோரி போட போகிறேன். ஏனாச்சு கூகுள் பே ஃப்ரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம், நல்லா இருக்குது வெயில், பயங்கரமாக இருக்குது வெயில், நல்லாயிருக்கு வெயில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா
3 o'clock ஆயிடுச்சு. ட்ரெயின் போகிறாங்க, இதெல்லாம் வருது. இந்த என்ன சொல்கிறோம், மெட்ரோ வருது, நல்லாயிருக்கும். மெட்ரோ வந்துட்டா அத்திப்பள்ளி அது பக்கத்தில் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது எண்ட்ரான் சிட்டி வரைக்கும் இருக்குது. நம்ம அத்திப்பள்ளியெல்லாம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம வந்து ரீச் ஆகிடுச்சு. இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, அவினாஷ்க்கு குழந்தை பிறந்திருக்கு கைஸ், ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஸோ அதனால தான் வந்திருக்கோம். பிறந்து 1 week போன மண்டேவோ ஏதோ சம்திங் ஆச்சு. நாங்கள் இப்போ தான் வந்திருக்கோம். சரி கொஞ்ச நாள் கழித்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்தோம். அதான் நிறைய பசங்க வரேன்னு சொல்லிட்டு தான் பிளானிங்ஸு. சரி அவங்களே ஒசூருக்கு வந்துடுறேன்னாங்க. சரி கைஸ், பார்க்கிங் வந்தாச்சு. இங்கே ஒரு மாலுக்கு வந்துருக்கோம். பார்க்கிங் போட்டு அது கொடுத்தாங்க. இருந்தால் தான் எவ்வளோ ருபீஸ் ஆகும்னு தெரில. நம்ம எவ்வளோ நேரம் இருக்கோமோ அது வரைக்கும் கணக்குன்னு நினைக்கிறேன். வந்துட்டாங்க நம்ம பசங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்கள்ல. நீங்கள் ஜெய் ராமசாமி. எஸ், இப்போ நம்ம மேலே போகலாம். ஹெல்மெட்ஸ் எல்லாம் இங்கே லாக் பண்ணுமா என்னன்னு தெரில. போகலாமா? போயிட்டுருக்கோம். இன்றைக்கி க்ரௌடு ஜாஸ்தி இருக்குது. ஸோ கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்குது. உள்ள வந்துட்டோம். நான் ஹெல்மெட்டு தான் கையில் தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வெயிட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. உங்களுக்கு நாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்சு நம்ம என்ன சாப்பிட போகிறோம்னு தெரியல. சாப்பிட்டா கண்டினியூ பண்ணுறேன். அப்படி சாப்பிட்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ், இப்போ வந்து ராகுல் எனக்கு இங்கே வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுக்க போகிறோம். இது கேர்ள்ஸ்க்கு, பக்கத்தில் வைக்கிறது பாய்ஸ்க்கு. ஸோ அங்கே போகலாம். இப்போ இவனும் வாங்கி தருவோம். வாங்கி தரதுண்ணே, வாங்கி தரணும். எஸ், இவன் வந்து எனக்கு மிரர் வாங்கி கொடுறா. எனக்கு மிரர் தான் ரொம்ப நாளாகவே இல்லை. நான் சும்மா டெய்லி யூஸுக்கு மிரர் வேணும். நீ ட்ரெஸ்ஸு பேண்ட்டு ஷர்ட் வாங்கி கொடு. ஓகேவா? சாமி, மாஸ்க் போட்டிருந்தாலே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குல்ல. நம்ம ஒசூர்லலாம் போடுறதே இல்லை. இங்கே போடணுமானா கொஞ்சம் மாதிரி ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்டா ராகுல்ஜி புதுசு வாங்கி தந்துருவான் எனக்கு புதுசு வாங்கி கொடுத்துருவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இங்கே தான் வந்துருவோம் ஏதாவது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அஜய் தான் கூப்பிட்டு வந்தான் வாடா ஃபஸ்ட்டு போய் சாப்பிட்லாம் ஏதாவது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மதியானம் யாருமே சாப்பிடல. ஸோ அதனால நாங்கள் சாப்பிட போகிறோம். என்ன சாப்பிடுவோம்னு தெரில. சென்டர் இருக்கு, கேமிங் சென்டர், கேமிங் செட். ஒட்டஸ்டாங்க, அவ்வளோதான். ஒட்டஸ்டாங் ஒட்டஸ்டா இல்லை கைஸ், இங்கே பாருங்க, இங்கே பின்னாடி எடுத்துட்டு எழுந்திருச்சிருக்கு. அவ்வளோதான், அது போட்டு கொடு பார்ப்போம். பாருங்க, இப்போ போட்டு கொடுக்கலன்னா இப்போ எனக்கு நீ புதுசு வாங்கி கொடுக்குற. சரியா ப்ரோ? கீழே ஹெல்மெட் கடை இருக்கு ப்ரோ, நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆஹா ஹா, கீழே என்னன்னு வாங்கிருக்கோம், பர்கர் வாங்கிருக்கோம், ஜூஸ் வாங்கிருக்கோம், கோக் மாதிரி வேற எதுவும் வாங்கல. பிவிஆரு படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல தேடிட்டு இருக்கான். அவன் வேணாம்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். தேடிட்டுருக்கான். இப்போ ஏதாச்சும் இருக்கா ப்ரீ, இப்போ இமீடியட்டாக புக் பண்ணிவிட்டு போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டுருக்கான். யார், இவரோட ஐடியா தான், அஜயோட ஐடியா தான் அது. சொன்னான் வேணாண்டா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். பிஆர் முன்னாடி வந்து நிற்கிறான். ஏன்னா ஓ, கேமரா லென்ஸில் ஏதோ ஆயிருக்கு. ஓகே, நல்லா இருக்குல்ல இந்த லொக்கேஷனு. இருங்க, உங்களுக்கு வைடாங்கல் வைக்கிறான். இப்போ சூப்பராக இருக்கு பாருங்க. பாருங்க, எல்லாம் தேடிட்டுருக்கேன், இன்ட்ரெஸ்ட்டாக தேடிட்டுருக்கேன். என்ன படம் ஓடுதுன்னு தெரில. கனடா தான் மோஸ்ட்லி ஓடுன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. அங்கே போட்டிருக்கு. இப்போ ஜஸ்ட்டு இருங்க, ஜூம் பண்ணோம், முடிஞ்சால் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஆ பாருங்கள், ஏதோ கனடாவில் ஓடுது. கனடா பொம்மை பிக்சர்லாம் ஓடுது. சரி, நான் பார்ப்போம், படத்துக்கு போனால் சொல்கிறோம். ஓகேங்களா? எனக்கு தேவையில்லன்னு தான் தோணுது. கைஸ், இப்போ கேன்சல் ஆயிடுச்சு கைஸ். நாங்கள் தேடி பார்த்தோம், கடிக்கல. அப்பா எப்படியே கடிக்கல, அது ஒரு சந்தோஷம். டைமுக்கு வீட்டுக்கு போகலாம். நல்லாயிருக்கு பின்னாடி லைட்டிங், நல்லா இருக்குங்களா? லைட்டு மூஞ்சி ரொம்ப கேவலமாக, மிக கேவலமாக, அழகாக இருக்கான். தம்பி மாஸ்க் மட்டும் கட்ட மாட்டேங்கிறான். ஃபில்ட்ரா எப்படி இருக்கியா?
கேவலமாக தான் இருப்போம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே புக் பண்ணணும், அதுவும் எப்பயோ புக் பண்ணால் இப்போ வர முடியும். நாளே ஏதோ 1 hour இல்லை 2 hours முன்னாடி புக் பண்ணியிருந்தா கூட புக் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து பாருங்க டிக்கெட்ஸ் எல்லாம் உள்ளே காமிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. பெட்டர் தான், எனக்கு கிடைக்காத சந்தோஷம் தான். இவன் தான் ஃபீல் பண்ணான், இவனும் ராகுல் தான் இன்னும் தேடுறாங்க. இஸ்னா வேணாண்டா விட்டுறா அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறான். நான் ஒரு 2-3 ரீல்ஸே எடுத்துட்டேன், இவனையும் நானும் பரத் வச்சு. ஒரு நாள் ஃபன்னாக இருக்கும் வீடியோ பாருங்க. கைஸ், இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம பில்லு 40 rupees பில்லு, 1 hour 1.5 hours உள்ளே இருந்ததுக்கு பில்லு போட்டாங்க. நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ் மேலே தான் நின்றுட்டுருக்கோம். அந்த பே இந்த பே அண்ட் கோ ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே தான் நின்றுட்டுருக்கோம். ஓ சும்மா சரி அவ்வளோதான், இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கலான்ட்டு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை காமி இருக்குது. என்னோடய ஹெல்மெட் உடச்சிட்டான் ராகுல், இவன் தான் உடைச்சான் அவன். அதனால் நீயே வச்சுக்கோ போடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அவனோடது போட்டிருக்கேன், எனக்கு இது பிடிக்காது. ஆனால் இதுதான் என்ன பண்ணுறது தலை சொல்லிட்டு போட்டிருக்கேன். வாங்கிக்கலாம், வேறு வாங்கிட்டு அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணலாம் சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, பாய் சொல்லி இருக்கிறேன். பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. பார்ப்போம், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல் பட்டனா தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. பாய் பாய்.